இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை கேளுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தனிந்தது காடு இந்த படத்தை ஒரு அப்டேட் பண்ணி பார்ப்போம். நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், வெந்து தனிந்தது காடு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு அநேகமாக என்ன ரெண்டு நாளில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க. இதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று ரெடி பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணி கேக்லாம் வெட்டி கொண்டாடின வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து சிலம்பரசன் வந்துட்டு மீடியாவில் சொல்லியிருந்தார், ஒரு ஏழு நாள் இருந்தால் போதும் ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கணக்கு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 25ஆம் தேதிக்கெலாம் ஷூட்டிங் முடியணும், 26ஆவது முடியணும். அப்படி இல்லைன்னா இந்த மந்த்து எண்டுலேயாவது முடியணும். நிச்சயமாக இந்த மந்த் எண்டில் இந்த படத்துடைய ஒரு நல்ல அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே இந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு சில விஷயம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் இல்லை வந்துட்டு டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு முன்னாலே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. டீசர் இல்லை ட்ரெய்லர் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஷூட்டிங் தொடங்கியாச்சு. இதுதான் வந்துட்டு இந்த வீடியோடைய அப்டேட். இந்த கவிதையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு முறை கேளுங்கள், பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.